वेलकम टू इंडियन ऑथेंटिक रेसिपी ना उंगा गौरी शंकरी इन्नैक्कु नाम செய்ய போறது எக் கிரேவி சூடான சாதத்துக்கு ஏற்ற டேஸ்டான கிரேவி இதுதான் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் நீங்க இந்த கிரேவி எப்படி ஈஸியா செய்யறது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் புதிதாக பார்ப்பவர்களும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு கிடைத்திட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் வீட்ல இருக்க பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டா சமைக்க முடியும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல எப்பமே சமையலுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா குக்க பண்ணிடலாம் இந்த முட்டை தொக்கு செய்வதற்கு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை வேக வச்சுக்கலாம் முட்டை உடையாம வேகுவதற்காக இதுபோல வெங்காயத்தோலும் கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கணும் 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள முட்டை நல்லா வெந்துடும் அது வேகறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிடலாம் 100 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம் 3 எடுத்து அதை நீல வாக்குல இதுபோல கட் பண்ணி வெச்சுக்கணும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதற்காக 200 கிராம் அளவுள்ள 5 தக்காளி எடுத்துக்கணும் அதையும் நீல வாக்குல இதுபோல கட் பண்ணிடணும் தாளிப்பதற்கு 1/2 ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இது வீட்ல எல்லா பொருட்களும் கலந்து அரைத்த குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது இல்லனா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் எடுத்துக்கங்க 1/2 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன் 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணும் மிளகு தூள் 1/2 ஸ்பூன் ஜீரக தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் உப்பு 2 சிட்டிகை அளவு எடுத்து வச்சுக்கங்க இத செய்யறதுக்கு 4 ஸ்பூன் அளவு ஆயில் தேவைப்படும் இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பான் வெச்சுக்கங்க அதுல 3 ஸ்பூன் அளவுள்ள ஆயில மட்டும் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு அதல சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ அதல வெங்காயத்தையும் கருவேப்பிலையையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கனாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கன பிறகு தான் அடுத்த பொருட்களை சேர்க்கணும் இப்ப பச்சை மிளகாயை சேர்த்து அதையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா அப்படியே ஆயிலே வதக்கி விடுங்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போ இந்த முட்டை தொக்குக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்துடணும் சேர்த்து நல்லா வதக்கனீங்கனா நல்லா கொளைய வதங்கிடும் தக்காளி நல்லா கொளைய வதங்கச்சனா தான் டேஸ்டா இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூளை இதல சேர்த்து அப்படியே ஆயிலே வதக்கி விட்டுறலாம் கரம் மசாலா தூளையும் அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் நல்லா வதங்கன பிறகு இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வரதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வெச்சிடணும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள முட்டையை ரெடி பண்ணிடலாம் வெந்த முட்டையோட தோலை உரிச்சிட்டு அந்த முட்டையை இதுபோல கத்தியில லைட்டா அப்படியே கீறி விடுங்க அப்பதான் உப்பு மசாலா காரம் எல்லாம் உள்ள ஏறும் ஒரு சின்ன பான்ல மீதம் இருக்கிற 1 ஸ்பூன் அளவு ஆயில விட்டு அது காய்ந்ததோ அதல மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அதல உடனே இந்த முட்டையை போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துடலாம் 1 நிமிஷம் இப்படி சும்மா பிரட்டினா போதும் நல்ல உப்பு காரம் எல்லாம் ஏறிடும் ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை கிரேவியோட மூடியை திறந்து வறுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை அதில் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க கிரேவி அதில் இருக்க டேஸ்ட் எல்லாம் இந்த முட்டையில் அப்படியே ஏறணும் இந்த எக் கிரேவி சாதத்தோட மட்டுமில்லை சப்பாத்தி பூரி பரோட்டாவோட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை எப்பவுமே ரொம்ப நேரம் போட்டு வறுக்கவோ வேக வைக்கவோ கூடாது டேஸ்ட் குறைஞ்சிரும் போதும் இப்போ நம்ம இறக்கிடலாம் தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இதை இறக்கி வச்சுருங்க புளிப்பு காரமாக டேஸ்ட்டாக இந்த எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சி சாதத்தில் இந்த கிரேவியை போட்டுக்கிட்டு இந்த எக்கை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி